ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நவராத்திரி ஒன்பதாம் நாள் ஸ்பெஷலாக நான் பிங்க் கலரில் ரவா லட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் புதுவிதமாக ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் மூடி தேங்காய் லோ சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா உதிரியாக வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தாவே போதும் உங்கள் கிட்ட டெசிகேட்டட் காக்கனட் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வறுத்த தேங்காவை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்தி நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் திராட்சையும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வருபட்டு வந்திருக்கு இதில் ஒரு கப் வெள்ளரவை சேர்த்திக்கலாம் வெள்ளை ரவையை ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை ரவை ரொம்ப வறுப்படக்கூடாது கலரும் மாறக்கூடாது இதே வெள்ளை கலர்லே தான் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே பேனில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம் முக்கால் கப் சர்க்கரைக்கு கால் கப் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும் சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் நமக்கு பிசு பிசுப்பு தன்மைக்கும் ஒரு கம்பிப்பதை தன்மைக்கும் நடுவில் இருந்தாவே போதும் எப்போவும் ரவா உருண்டைக்கு நம்ம எப்படி பார்ப்போமோ அதே போல் தான் பாருங்கள் கொஞ்சம் பிசு பிசுப்பாகவும் இருக்குது அதே போல் கொஞ்சம் ஒரு கம்பிப்பதம் வர மாதிரி இருக்குது நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரோஸ் கலர் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் ரோஸ் மில்க் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரோஸ் மில்க் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு ரவாவில் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து வச்ச தேங்காய் நீங்கள் டெசிகேட்டட் காக்கோனட் வச்சுருக்கீங்கன்னா அதையே சேர்த்திக்கோங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து வச்சிருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம ரவாவில் கலந்துட்டுக்க போகிறோம் ஸ்பேட்டலாக வச்சு நம்ம கலந்துட்டுக்கலாம் ஏன்னா சிரப் கொஞ்சம் சூடாக இருக்குது எல்லா ரவாயிலையும் நல்லா படுற அளவுக்கு கலந்துட்டுக்கணும் நம்ம கலந்துட கலந்துட ரவா வந்து சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கும் மீதி உள்ள சுகர் சிரப்பையும் நான் ஃபுல்லாக போட்டுடுறேன் அதையும் பாருங்கள் நல்லா ரவாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம கலந்து விட ரவா வந்து நம்ம சுகர் சிரப் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சுக்கும் கலருக்காக நான் ரெண்டு ட்ராப் ரெட் கலர் ஜெல் சேர்த்திக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கலர் வேண்டானா நீங்கள் இதை சேர்த்த வேண்டியதில்லை இப்போது இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவாயில் நம்ம சேர்த்து கலந்துட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் ரெடியாயிருக்கு நம்ம ரவா லட்டுவும் ரெடி ஆயிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம் ரவா லட்டு பிடிச்சிடலாம் நமக்கு ரவா லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரவா எடுத்துக்கலாம் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லட்டு வந்து நல்லா டைட்டாக நிற்கும் இப்போ உங்களுக்கு உருட்டும் போது கொஞ்சம் குளகுலம்னு இருக்கிற மாதிரி தான் இது தெரியும் ஆனால் நல்லா ஆறி வரும்போது உங்களுக்கு கரெக்டான ரவா லட்டுவாக ரெடி ஆகிரும் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லான டெலிஷியஸான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு மீதி உள்ள ரவாலையும் நான் இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமாக ரோஸ் ஃப்ளேவரில் நான் ரவா லட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவா லட்டு பாருங்கள் கொஞ்சமாக நல்லா திக்காக இருக்குது இப்போ இந்த லட்டுவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசிகேட்டட் காக்கோனட்டில் நம்ம புரட்டி எடுத்துக்கலாம் தேங்காயில் போட்டு எடுக்கிறதும் ஆப்ஷனல் தான் நான் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டியும் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியதான் நான் இதே செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டெலிஷியஸான கலர்ஃபுல்லான ரவா லட்டும் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் குழந்தைங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த ரவா லட்டுவை நம்ம இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் லட்டு பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தாவே நம்மளுக்கு நாக்கில் எச்சு அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ மினுமின்னு எவ்வளோ டேஸ்டியாக தெரியுதுன்னு